இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் சத்வான் சாத்விக சத்ய சத்ய தர்ம பராயண அபிப்பிராய் பிரியார் பிரிய கிருத் பிரீத்தி வர்தன கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் அபிப்பிராயா என்பது பிரகலாதனுடைய வரலாற்றை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் இரண்யகசிபு நான் தான் கடவுள்னு சொல்லிக் கொண்டிருந்தான் எல்லோரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் இரண்யாயன மகான்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னான் ஆனால் நேருக்கு மாறாக அவனுடைய மகன் பிரகலாதனோ பரம பக்தனாக விளங்கினான் எப்போதும் நாவிலே நாராயண நாமத்தை சொல்லி கொண்டிருந்தான் பெருமாளுடைய பரம பக்தனாக விளங்கினான் தந்தை எவ்வளவு தடுத்த போதும் தான் தன்னுடைய பக்தி நிஷ்டையிலே உறுதியோடு விளங்கினான் பிரகலாதாழ்வான் அதன் விளைவு இரண்ய கோபம் கொண்டான் பிரகலாதனை மிரட்டிப் பார்த்தான் அடித்து பார்த்தான் அச்சுறுத்தி பார்த்தான் கொல்லவும் முயன்று பார்த்தான் ஆனால் நாராயணனுடைய அருளாலே பிரகலாதன் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சான் அவனுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை இறுதியாக உனக்கு இவ்வளவு தூரம் வலிமை தருகிறானே நாராயணன் அவன் எங்கடா இருக்கான்னு கேட்டான் இரணியன் அப்போ பிரகலாதன் சொன்னான் எங்கும் இருக்கிறான் சாணினும் உடன் ஓர் அணுவை சதகூறு இட்ட கோணினும் உடன் மாமேறு குன்றினும் உளன் தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றன கனகன் நக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கானே நாராயணன் எங்கே இருக்கிறான் நான் கேட்கிற அவன் எங்கே இல்லை தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் சானளவு இடத்திலும் இருக்கிறான் மலையிலும் இருக்கிறான் அனைத்திலும் ஏன் நீ கடவுள் இல்லை என்கிறாயே அந்த வார்த்தைக்குள் கூட கடவுள் இருக்கிறான் என்று சொன்னான் பிரகலாதன் உடனே இரணியன் பார்த்தான் அப்படியா எல்லாத்துக்குள்ளும் இருக்கானா அப்படின்னா இந்த தூணுக்குள் நாராயணன் இருக்கிறானான்னு ஓங்கி தட்டினான் அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மனாக பகவான் தோன்றினான் சட்டாபடல பீஷணே பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் ப்ருகுட்டிகேபி வக்ரே கிருத்தே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்பத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா வியதிபிஷஜஜ்ஜியே வியஜ்யதே என்னும்படி தூணை பிளந்து வந்து தோன்றி இரண்யகசிபுவை முடித்து அப்படி உக்கிர நரசிம்மராக இரணியனை மடியில் வைத்து கிழித்து உக்கிரமாக எழுந்துருளி இருக்கிறார் நரசிம்மர் உக்ர நரசிம்மர்னு இன்றும் நாம் அகோபிலத்திலே சேவிக்கிறோம் இப்படி உக்ரமாயிருக்கும் அந்த பகவானை சாந்தப்படுத்தணுங்கிறதுக்காக பிரம்மதேவர் என்ன பண்ணார் பிரகலாதனை அனுப்பி நீ போய் பகவானை துதிசை என்று சொன்னார் பிரகலாதனும் அருகிலே சென்றால் அந்த நரசிம்மரை துதி செய்தான் பிரம்மாதய சுரகணாம் முனையோத்தசித்தா சத்வைகதான மதையோ வச்சசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணை ரதுநாபி பித்ருகு கிம் தோஷ்டு மருகதிசமே ஹரிருக்ர ஜாதேகே பிரகலாதன் பணிவோடு நரசிம்மனை பார்த்து சொல்கிறான் உன்னை துதிக்க வேண்டுமென்றால் பிரம்மா இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் தாங்கள் தேவர்கள் மெத்தப்பிடித்த ஞானம் மிக்கவர்கள் அந்த ஞானத்தால் உன்னை துதி செய்யணும்னு பார்த்தாலும் உன்னுடைய எல்லையில்லாத பெருமையின் ஒரு துளிய கூட அவாளால் சொல்லி துதி செய்ய முடியாதே இப்படி அவளாலேயே துதி செய்ய முடியாது என்னும்போது அடியன் ஏதோ அசுரகுலத்தில் பிறந்தவன் அடியன் எனத பெருசா துதி செஞ்சுட போறேன்னு சொல்லி அற்புதமான பிரகலாதஸ்துதி சோகம் பிரியசிய சுகிருத பரதேவதாயாக லீலா கதாஸ்தவன் நிறிம்ஹ விரிஞ்ச கீதாக அஞ்சப் திதர்மி அனுகிருணன் குணவிப்ரமுக்தா துர்காணிதே பதயுகாலய சம்சசங்க அடியன் எப்போதும் உன் அடியார்களோடு கூடியிருக்கணும் உன் கதைகளை கேட்கணும் நாவார உன் நாமங்களை பாட வேண்டும் இந்த பாக்யத்தை கொடு என்றெல்லாம் பிரார்த்தித்து அற்புதமான துதி நரசிம்மரை குறித்து பிரகலாதன் செய்தான் இந்த முழு துதி பாகவத புராணத்தில் ஏழாவது ஸ்கந்தத்திலே நீங்கள் பார்க்கலாம் பிரகலாத ஸ்துதி என்றே வருகிறது இப்படி இவன் ஸ்தோத்திரம் பண்ணி பூர்த்தி செய்தவாறே நரசிம்மர் ரொம்ப திருவுள்ள முகந்தார் திருவுள்ள முகந்த நரசிம்மர் பிரகலாதனை பார்த்து சொன்னாராம் பிரஹ்லாத பத்ர பத்ரம் தே பிரீத்தோகம் தே அசுரோத்தமா வரம் விரணீஷ்வ அபிமதம் காமபூரோஸ்மி அகம் ரணாம் நான் வந்தேன்னா வரம் கொடுக்காம போக மாட்டேன் பிரகலாதா எனக்காக நீ அற்புதமாக ஒரு துதி செய்து விட்டாய் இப்போ இந்த துதிக்காக உனக்கு சந்தோஷமாக ஒரு வரம் தரணும்னு நினைக்கிறேன் மங்களகரமானவனே உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று சொன்னார் நரசிம்மர் இப்போ பிரகலாதன் சொன்னான் யதா தேக்கில குரோ கட்டேத கருணாத்மனஹா யஸ்த ஆசிஷ ஆசாஸ்தே சவை வணிக்கு பகவானே என்னை போய் நீ வரம் கேட்க அடியேன் மட்டும் மட்டும் ஒருவேளை உன்னிடம் வரம் கேட்டு விட்டால் அடியனுக்கு பக்தன்னு பேர் இருக்காது வணிகன் என்ற பெயர் வந்து விடும்மா தான் ஏன்னா வணிகன் வியாபாரி தான் நீ உன்னுக்குடு நான் அதுக்குன்னு பதிலுக்கு தரேன்னு சொல்லுவார் அதுபோல நான் பக்தி பண்ணுறேன் அதற்கு பதிலாக நீ இதை கொடுன்னு நான் கேட்டுட்டேன்னா நான் ஏதோ வியாபாரம் பண்ணுபோன்னு ஆகிடும் பகவானே நீயே என் முன்னாடி வந்து தோன்றி விட்டாயே நீ தோன்றினதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து நான் இன்னொன்று கேட்பேனா அந்த நரசிம்மரே வந்து காட்சி அப்புறம் அவர்கிட்ட இன்னொன்று கொடுன்னு கேட்டுட்டோன்னா அப்போ அவரை விட அந்த பொருளைத்தான பெருசாக நினைக்கிறோன்னு ஆகிடும் நீ என் கண் எதிரே வந்து விட்டாய் அதனால் உங்ககிட்ட நான் இன்னொன்று கேட்க மாட்டேன் ஏன்னா ஒரு துதி செய்வதுங்கிறது இந்த ஜீவாத்மாவோட சொரூபம் நம்முடைய இயற்கை தன்மையே பகவானை துதி செய்வது தான் அப்போ அதன்படி நான் துதி பண்ணியிருக்கேன் அப்படி இருக்க நீ பாட்டுக்கு இல்லை இல்லை நீ துதி பண்ணிட்ட அதுக்காக நான் வரம் தரேன்னு சொல்லி இதை ஒரு பண்டம் மாற்று முறை போல ஒரு வியாபாரம் போல் செய்து ஆக்க வேண்டாம் எனக்கு வரமே வேண்டாம் தான் அப்போது நரசிம்மர் சொன்னாராம் அப்படி இல்லை பிரகலாதா நான் வரதராஜன் வரம் தருபவர்களுள் சிறந்தவன் சொல்லி நான் பேர் வச்சுட்டேன் அதனால வந்ததுக்கு வரம் கொடுக்காம போயிட்டேன்னா என் பேர் தான் கெட்டு போகும் நீ ஏதாவது கேளுன்னாராம் பெருமாள் அப்போது பிரகலாதன் சொன்னான் எதிதாசிய சிமே காமான் வராங் ஸ்துவம் வரதர்ஷபா காமானாம் சம்ரோகம் பவதஸ்து அஸ்துணே வரம் அப்படின்னா ஒன்று பண்ணு பகவானே நான் இனிமே வரம்னு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்கக்கூடாது உன் திருவடிகளில் மட்டும் எனக்கு பக்தி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் இதை தவிர நான் ஆசைப்பட்டு வேற எதையுமே கேட்கக்கூடாது இதையே எனக்கு வரமாக கொடுத்துடேன் பகவான் பார்த்தார் எம்பா பிரகலாதா இதுவரைக்கும் நீ வேற எதுக்காவது ஆசைப்பட்டியா நீதான் எதற்குமே ஆசைப்படவில்லையே என்னை மட்டும்தானே நாடுகிறாய் அடுத்தபடியாக பக்தி வளரணுங்கிற அந்த பக்தி தான் உனக்கு ஏற்கனவே இருக்கிறதே இருக்கிற பொருளையே யாராவது ஒருத்தர் வரமா கேட்பார்களா எனக்கு நன்னா பக்தி வளரணும்னு வரங்கொடுங்கிற உனக்குத்தான் பக்தி முழுமையாக வளர்ந்திருக்கிறதே இதற்கு மேல் வேறு என்ன என்று சொன்னாராம் பெருமாள் சொல்லிவிட்டு நரசிம்மரே சொன்னாராம் பிரகலாதன்ட்ட ஏதாவது வரம் உன் வாயால் கேளுன்னார் அதனால் கடைசியாக பிரகலாதன் கேட்டானோ அப்படின்னா அறியாமைனால் உன்னுடைய பெருமைகளை அறியாமல் எங்கள் அப்பா ஏதோ கடவுள் இல்லைன்னு பேசிண்டு தான் கடவுள்னு சொல்லிண்டு எத்தனையோ தவறுகள் செய்து விட்டார் என் தந்தையை நீ மன்னித்தருள வேண்டும் என் தந்தை செய்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்து அவரை தூய்மையாக்கி அருள வேண்டும்னு பிரகலாதன் பிரார்த்திக்க அந்த வரத்தை கொடுத்தார் பெருமாள் அத்தோடு நீ நிறைய யாக எல்லாம் பண்ணு அந்த யாக யாகயங்களுக்குள்ளும் நான் உள்ளே இருக்கிறேன்னு புரிந்து கொண்டு நீ செய்து என்னை ஆராதிப்பாயாக என்னை ஆராதித்து என்னையே வந்து அடைவாய் பக்தியால் நீ என் திருவடிகளை வந்து அடைவாய்னு பிரகலாதனுக்கு நரசிம்மர் வரம் கொடுத்தார் இது பாகவதத்தில் வரக்கூடிய சரித்திரம் இது தெரிஞ்ச சரித்திரம் தானே இதையே ஏன் சொல்லணும்னா அதில் ஒரு விஷயம் நரசிம்மர் என்ன வர வேணும்னு கேட்டபோது பிரகலாதன் பெருமாளை தவிர்த்து இன்னொன்று கேட்கவே இல்லை நேராக பெருமாள் வந்து என்ன வர வேணும்னு கேட்டாலும் உன் தரிசனமே வந்துருத்தே போகிறோங்கிறான் இல்லைப்பா ஏதாவது நான் கொடுக்கணும்னு கேட்டால் அப்போ பக்தியை கொடு ஞானத்தை கொடு உலகியல் விஷயங்களில் பற்றில்லாத தன்மையை கொடு இதை தான் கேட்குறான் என்றைக்குமே பகவானை தவிர்த்து இன்னொரு விஷயத்தை அவன் கேட்கவே இல்லை இல்லையா அதனால தான் பகவானுக்கு அபிப்பிராயகா என்று திருநாமம் அபிப்பிராயகான்னா தி ஆப்ஜெக்ட் ஆஃப் சாய்ஸ்னு அர்த்தம் எல்லாருக்கும் எதை ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தான் அபிப்பிராயா என்று பெயர் அப்போ பக்தர்கள் வேறு எதையுமே விரும்பாமல் அவனை மட்டுமே விரும்புகிறார்கள் அப்படி பக்தர்களாலே அதிகமாக விரும்பப்படுபவர் அபிப்பிராயா எண்ணூத்தி எழுபத்தைந்தாவது திருநாமம் பராசர பட்டர் விளக்கிறார் சத்திய தர்ம நெட்டேன ஸ்வச்சேன நிருபாதிக உத்தேசியதையா அபிப்பிரயத்தகா இது அபிப்பிராயா அடியார்களாலே அதிகமாக விரும்பப்படுபவர் அதாவது சாத்விக தர்மம் சத்திய தர்மம் சரணாகத்தின்னு பார்த்தோம் பிரகலாதனை போன்ற உயர்ந்த சரணாகத்தர்கள் அவ பகவானை தவிர இன்னொன்று விரும்ப மாட்டா அப்படிப்பட்ட அடியார்களாலே மிகவும் விரும்பப்படுபவர் அபிப்பிராயகா எண்ணூத்தி எழுபத்தைந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அபிப்பிராய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் பகவான் நமக்கும் அவனையே விரும்பக்கூடிய அந்த பாக்கியத்தை நின்னையே தான் வேண்டி செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று குலசேகர பெருமாள் பாடியபடி அவனையே விரும்பும் பாக்கியத்தை அவனே தந்தருள்வான் நன்றி வணக்கம்